ஸ்ரீமான் வெங்கடநாதாவியா கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாஹிருதி ஜயத்யாஸ்ரித சந்த்ராச பிராந்த வித்வம்சரோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கர ஆச்சாரிய சார்வபௌமன் ஸ்ரீமத் ராமாயணத்தை மகாவீர வைபவம் என்று அனுபவித்திருக்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தை இதை அறிமுக ஸ்லோகமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணம் வேத சாரமான விஷயம். ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் வேதத்தை தரித்தல் என்பது நடக்காத காரியம். ராமாயணத்தில் கூட ஆச்சாரிய சார்வபௌமனான தேசிகரின் அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் சரியாக உள்ளபடியாக புரிந்து கொள்ள முடியாது என்பது நம் அவர்கள் துணிவு. அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஜயதி என்று ஆரம்பிக்கிறார். இது முன்னூர் வகுத்த வழி. பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியது போல பெரிய பெருமாள் ஆராதித்த பெருமாள் என்று சொல்லுகிறோமே அந்த ராமனுக்கு ஒரு கதை என்று சொன்னால் அதை இப்படி ஜெயதி என்று ஆரம்பிப்பதுதான் மிகவும் சுவாக்கியம் என்று சுவாமி தேசிகன் திருவுள்ளம். ஆசிரித சந்தாச எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அவன் ஒரு சூரியன் எவரை போக்குகிறான், இருளை போக்குகிறான், யாருடைய இருளை போக்குகிறான், பயந்தவர்கள் இருளை போக்குகிறான், யார் பயந்தவர்கள், நம்மை போன்றவர்கள், சம்சாரத்திலே இருப்பவர்கள். சம்சாரம் என்று சொன்னால் உலகியல் வாழ்வு, உலகியல் வாழ்விலே இருக்கின்ற நம்மை போன்றவர்கள், ஆத்மாவை சற்று மறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நமக்கு நாமே பயப்படுகிறோம். அந்த பயத்தை போக்குகின்றவர் சக்கரவர்த்தி திருமகன். ஆஸ்ரித என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். ராமாயணத்தை சொல்பவர்களும் சரி, ராமாயணத்தை கேட்பவர்களும் சரி, ராமனே எல்லாம் என்று ஆசிரியத்து இருக்க வேண்டும். ஆசிரித வாத்சல்ய ஜலதே என்ற ஒரு பெயர் எம்பெருமானுக்கு உண்டு. ஆகவே ஆசிரிதம், ஆசிரிதருடைய பயத்தை போக்குகின்றவன், பயமாகிய இருளை போக்குகின்றவன், பயமாக இருளை போக்குகின்ற அந்த ஆதரவனான சக்கரவர்த்தி திருமகன் ராகவனை சேமித்து ராமகதையை தொடங்குகிறோம். ஆதவனிலே இரண்டு ஆதவன் உண்டு என்பது சுவாமியினுடைய அபிப்பிராயம். ஒன்று, நாம் தினமும் ஆகாயத்தில் காண்கின்ற ஆதவன் சூரியன். அத்தமிப்பது போலவும் தோன்று உதயமாவது போலவும் தோன்றுகின்ற சூரியன். அந்த சூரியனையே படைத்த ஒருவன் இருக்கிறாரே, அவன் பரம வியோம பாஸ்கரன். இந்த சூரியன் வியோம பாஸ்கரன், அவன் பரம வியோம பாஸ்கரன். சூரியன் என்று சொன்னால் கிரணம் இருக்க வேண்டும், ஒளி கதிர்கள் இருக்க வேண்டும். நாம் பிரத்யட்சமாக பார்க்கின்ற இந்த சூரியன் இருக்கின்றாரே, அவனுக்கு ஒளி கிரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த ஒளி கிரணங்கள் நமக்கு தாபத்தையும் தாகத்தையும் உண்டாக்குகின்றனவே தவிர வேறு பயனில்லை. ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் என்னும் அந்த ஆதவன் இருக்கிறாரே, அவனுக்கு சாக்ஷாத் லக்ஷ்மியே கிரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிரணம் இருக்கிறது, அந்த ஒளி இருக்கிறது, அந்த சூரிய ரேகை இருக்கிறது. அது நமக்கு அமைதியையும் சாந்தத்தையும் குளிர்வையையும் கொடுக்கிறது. எனவே இந்த பாஸ்கரனை விட அந்த பாஸ்கரன், இந்த ஒளி உடையவனை விட
அந்த பரமவியோமத்திலே இருக்கின்ற ராமச்சந்திரன் இருக்கின்றானே, அவன் நம் இவளை எல்லாம் போக்கட்டும் என்று சுவாமியினுடைய திருவுள்ளம். இருள் இருக்கும் வகையில் ஓடி தெரிவதில்லை, நெஞ்சிலே இருள் எப்பொழுது உண்டாகிறது, அந்த இருளுக்கு என்ன காரணம், எவற்றுக்கெல்லாம் விடையை நாம் ராமகாதையில் காண்கின்றோம். ராமகாதையினுடைய ஆரம்பம் மிக அற்புதமான ஒரு ஆரம்பம். இரண்டு பெரியவர்களின் சந்திப்பு, ஒருவர் நாரதர், மற்றொருவர் வால்மீகி. இருவருமே சாதாரணமானவர்கள் அல்ல, தபஸ்வாத்யாய நிரதம், தபஸ்வி வாக்விதாம்பரம், நாரதம் பரிபப்ரக்ஷா, வால்மீகி முனி பொங்கவம். சிவத் ராமாயணம் இப்படித்தான் ஆரம்பமாகிறது. ஒரு பெரிய உண்மை, எந்த காவிய கர்த்தாவும் காவியத்தை படிக்கும் பொழுது தியான ஸ்லோகம் என்ற ஒரு ஸ்லோகத்தை எழுதுவது வழக்கம். ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்தை பொறுத்தவரையில் தியான ஸ்லோகமே கிடையாது. தியான ஸ்லோகமாக நாம் அமைத்துக் கொண்டவர்கள், பின்னாலே வந்தவர்கள் சேர்த்தது. கூஜந்தம் ராமராமேதி என்ற ஸ்லோகங்கள் பின்னால் வந்தவர்கள் சேர்த்தது. ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுதே தபஹா ஸ்வாத்யாய நிரதம், தபஹா என்ற வார்த்தை ஆரம்பிக்கிறது. தபஸ் என்றால் என்ன, அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவன் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலிலேயே மனம் உள்ளவனாய், அதிலேயே கண்ணும் கருத்தும் உடையவனாய், அதை ஒன்றையே நோக்கமாக கொண்டவனாய், அதே நினைவோடு உழைப்பானேயானால் அது தவம். ஒரு அழகான திருக்குறள், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். நாம் நினைத்ததை அடைய முடியும், அதற்கு தவம். வால்மீகி தவம் செய்திருக்கிறார். என்ன தவம், ராமநாமத்தை ஜபித்திருக்கிறார். ராமநாமத்தை ஜபித்தால் தவம் செய்தால் என்ன பயன் உண்டோ அந்த பயன் உண்டு. ஏனென்று கேட்டால், வேதாட்சராணி அவந்தி ஹரிதானி ஜாதிரிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நபம்சயா. வேதத்திலே இருக்கின்ற அக்ஷரங்கள், அக்ஷரம் என்று சொன்னால் ஒளி வடிவங்கள், வரி வடிவங்கள் அல்ல, அறிவே இல்லாத சப்த ஒளியில் இருக்கின்றது. அவை அவைகள் பகவன் நாமாவை சொல்லுகின்றன. அந்த பகவன் நாமாவாகிய ராமநாமத்தை சொல்லி 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 தவம் செய்தவன் அந்த வால்மீகி. அதே போல அங்கே வந்த நாரத பிரம்மம், அவர் நாராயண நாமத்தையே சொல்லி உயர்ந்தவர். ஆக கலியுகத்துக்கு எது அடிப்படை தேவையோ அந்த அடிப்படை தேவையை ஆரம்பமாக வைத்து நீங்கள் எல்லோரும் தவம் செய்யுங்கள், பகவான் நாமாவை சொல்லுங்கள். பகவான் நாமாவை சொல்லுவது ஒன்றுதான் கலியுகத்தில் தவமாக அமைய முடியும் என்று நமக்கு ராமநாம மகிமை இருக்கிறது, அதை தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தபா சுவாத்தியாய நிரதம், தபசி வாக்விதாம்பரம், நாரதம் பரிபப்ரக்ஷா, வால்மீகி முனிபுங்கவம். வால்மீகி பகவான் நாரத முனிவரை கேட்டார். இதுதான் செய்தி. அதிலே ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார், பரிபப்ரக்ஷா. எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்டார். அப்ப கேட்பதிலே ஒரு செய்தி இருக்கிறது. எப்படி கேட்க வேண்டும், கீதாகாரியன் கீதையிலே அழகாக சாதித்தார். நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஆச்சாரியனை அணுகி அவருக்கு உபச்சாரங்கள் செய்து அவரை முறையோடு கேட்க வேண்டும். கேட்பதிலே ஒரு முறை இருக்க வேண்டும். இது அதிகமாக இருந்தாலும் கூட ஒன்றை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. நான் ராமாயணம் சொல்ல வேண்டும் என்று இந்த சுவாமி
ஒன்று இரண்டு அல்ல, மூன்று நான்கு தடவை என்னிடத்திலே கேட்டுவிட்டார். இப்படி கேட்டுவிட்ட பிறகுதான் உடம்பிலே இடம் கொடுக்கிறதோ இல்லையோ, இருக்கும் இடம் இடம் கொடுக்கிறதோ இல்லையோ சொல்ல வேண்டும். அடிக்கடி கேட்பதனாலே அதில் ஸ்ரத்தை இருக்கிறது. எந்த ஒரு செய்தியையும் ஸ்ரத்தையோடு கேட்க வேண்டும். சொல்பவனும் ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும், கேட்பவனும் ஸ்ரத்தையோடு சொல் கேட்க வேண்டும். சொல்லப்படுகின்ற விஷயம் ஸ்ரத்தையை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் அமைவது ராமாயணத்திலே. தபா சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி பத்விதர்மதம் ஆரதம் பதிபப்ரச்சா வால்மீகி முனி பூங்கவா. என்ன கேட்டால் எந்த கேள்வி வருகிறது? உபனிடத வாக்கியங்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், இரண்டு கற்றவர்கள் ஒருந்து சேர்ந்தால் இரண்டு விசாரங்கள் பண்ணுகின்ற வழக்கம் உண்டு. ஒன்று பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணுவார்கள், மற்றொன்று ஆத்மாவை பற்றி விசாரம் பண்ணுவார்கள். ஆக பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்க வேண்டும், ஆத்மாவை பற்றி கேள்வி கேட்டிருக்க வேண்டும். இந்த இரண்டையும் இல்லாமல் அவர் கேட்கின்ற கேள்வி வேறு விதமாக அமையப் போகிறது. இதுக்கு என்ன காரணம்? பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால், ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் மனிதன் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வால்மீகி பகவான் நாரதரிடம் கேள்வியை கேட்கும் பொழுது மனிதனை பற்றி கேட்கிறார். வர்ணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் சத்யவாக்கியோ கிருஷ்ணபிரதா. நாரதரை பார்த்து அஸ்மின் சாம்பிரதம் லோகே கா குணவான், இன்றைய இந்த நடைமுறை உலகத்தில் குணம் உள்ளவன் யார்? பொதுவாக எல்லா குணங்களையும் குணம் என்று சொன்ன போதிலும் கூட ஒரு குணத்திற்கு தனி ஏற்றம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன குணம் தெரியுமா? மிக பெரியவன், தான் பெரியவன் என்பதை மறந்துவிட்டு, எதிரே இருப்பவன் மிக எளிமையானவன் என்பதை மறந்துவிட்டு, அவனோடு இரண்டர கலந்து பழகுகின்ற பாங்கு இருக்கிறது, அதுதான் குணம். ராமாயணத்தை ஆரம்பிக்கும் பொழுதே குணவான் என்று ஆரம்பிக்கின்றார். ஆக மனித நேயம் என்று சொல்கின்றோமே, அந்த மனித நேயத்திற்கு அடிப்படை ராமாயண ஸ்லோகம் குணவான் யார். குணம் என்றால் மாத்திரம் போதுமா? ரட்சிக்க வேண்டும், இது ஒரு குணம். ரட்சிப்பதற்கு என்ன வேண்டும்? அடுத்து வேண்டுமென்றால் வீரியவான். வீரியம் என்றால் என்ன? பராக்கிரமம் வேறு, விக்ரமம் வேறு. மற்றவர் ஆற்றலை இல்லாமல் செய்வது பராக்கிரமம். நம்மை நாமே வெல்வது என்பது விக்ரமம். தன்னை தானே அடக்கி வெல்கின்ற ஆற்றல் உள்ளவன்தான் மற்றவனுக்கு உதவ முடியுமே தவிர மற்றவர்கள் உதவ முடியாது. எனவே வீரியவான். தர்மஜ்ஞான் அவன் அறத்தை நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பல இடங்களிலே பார்க்கப் போகிறோம், ராமன் தர்ம சங்கடமான நிலைகளில் எப்படியெல்லாம், எந்த தர்மம் சாதாரண தர்மம், எந்த தர்மம் விசேஷ தர்மம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றதை பார்க்கப் போகிறோம். தர்மஜன் பெரியவர்கள் உரையிட்டார்கள், தர்மத்திலேயே உயர்ந்த தர்மம் அவயப்பிரதானம் அது இதிலே இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தினார்கள். தர்மஜ்யோச்சா தர்மஜனாக இருந்தால் மட்டும் போதாது, சுபஜ்யோச்சா எவனாவது நன்றி செய்வானையானால், நல்லது செய்வானையானால் அவனது நன்றியை மறக்காதவனாக இருக்க வேண்டும், சத்தியவந்தனாக இருக்க வேண்டும். இப்படி ராம குணங்களை அடுக்கி வைத்து கேள்விகளை கேட்கிறார். கேள்விகளை பின்னர் தொடர்வோம்.